ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சாம் அக்வாட்டிக்ஸ் திருப்பூர் ஒரு ஃப்ளவரான் ஃபார்முக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடை பார்த்திங்கன்னா ஃப்ளவரானுக்காகவே வாடகைக்கு பிடிச்சிருக்காங்க. இவங்க இம்போர்ட்டட் ஹோம் ப்ரீட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்ருக்காங்க. அடுத்தது இங்கே என்னென்ன ஃபிஷ் இருக்குது, என்னென்ன வச்சுருக்காங்க, ஃபுல் டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா ஷிப்பிங்கும் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான், அடுத்தது பார்ட் 2 அந்த மாதிரி வரும். இந்த கிளிப்பில் இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபிஷஸ்லாம் காட்டியிருக்காங்க, ஒரு சில டீட்டெயில் மட்டும் கேட்டிருக்கேன். அடுத்தது 100 பார்ட்டு பார்த்திங்கன்னா வரும், அதுலேயும் மேக்ஸிமம் நன்னி நிறையா வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ஒரு கூப்பன் கொடுத்துருக்காரு, அந்த கோடு இந்த வீடியோ சென்டரில் வரும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர், ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்னன்னு சொல்லிடுங்க. பிரதர், என் பேர் சிவபிரகாஷ்ங்க. நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா. ம், ஓகேங்க பிரதர். அடுத்து இந்த இது என்னென்ன ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்கீங்க, அது என்னென்ன சைஸில் சேல் பண்ணுவீங்க, இது லொக்கேஷன் அப்படியே ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுங்க பிரதர். நம்ம பார்த்து வச்சுருக்கேன் முக்கியம் நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா SRDs. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் GP கேமராஸ் கம்ஃபர்ட் எடுப்பேன். அதாவது வந்து எனக்கு பிடிச்சி அது 8 வரும், நல்லா ரிசல்ட் இருக்கிற ஃபைல் மட்டும் தான் எடுப்பேன். மற்றபடி தான் முக்கியம் SRD தான் போயிடுவோம். SRDல ரெட் கேமராஸ், அதாவது அந்த ரெட் சில்லி. ஓகே பிரதர், நீங்கள் இம்போர்ட்டர் பண்ணுவீங்களா இல்லை வெறும் ஓன் பிரீட் மட்டும் தானா பிரதர்? நம்ம இம்போர்ட்டரும் பண்ணுவோம், ஓன் பிரீடும் பண்ணுவோம். அதே நமக்கு இம்போர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு, பேல்ஸு, கலரு எல்லாமே நம்ம நச்சு நச்சு கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் எல்லாம் 1.5 தான், இந்த சைஸில் ஹெட்டு கலர் இருக்குது. இது ஃபுல்லாக இம்போர்ட்டட் தான், இது எல்லாமே இம்போர்ட்டட். இப்போ ஒரு வீடியோவில் காட்டுற ஃபுல்லாக இம்போர்ட்டடுங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் சைஸ் பேசாக தெரியும், ஜஸ்ட் 1.5 தாங்க மீனோட சைஸு. வீடியோவில் பார்த்து உங்களுக்கு கலர் தெரியாதுங்க, நேரில் வந்து பாருங்கள். நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓப்பனாக இருக்கும். நான் வந்து பார்ட்டைமில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போ யார் எந்த கஸ்டமர் இருந்தாலும் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஷாப்லாம் போனீங்கன்னா ஒரு ஃபிஷ் 2 பீஸ் வச்சுருப்பாங்க, அதோட காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 2000-2500 போயிடும். ஆ, கண்டிப்பாக. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது பண்ணுறது கிடையாது. நம்ம வச்சு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 250-லேருந்து, அதாவது ஓம் ப்ரீட் 250-லேருந்து 600 வரைக்கும் ஓம் ப்ரீடு. இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 600-1400-1500 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஜஸ்ட் இப்போதான் ஒரு 1 month ஆயிருக்கு இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சு. புது இடத்துல, ஆமாம், புது இடத்துல. இன்னும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி எல்லாம் நம்பி வீட்டில் வந்து சத்தம் போட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை தொட்டி வைக்கிறதுக்கு வீட்டில் ஒத்துக்கல. ஓகே ஓகே. மேடம், ஏன்னா வந்து இத்தனை தொட்டி வச்சுட்டு ஜாமான் வச்சுட்டு நான் சமாளிக்க முடியல. அதில் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க, என்னன்னா வீட்டில் வந்து பார்க்க முடியாது. ஓ ஓகே, வீட்டில் வந்து பார்க்க முடியல அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ரூம் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. சரி, ஆனதாச்சு, எடுத்து போட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ்ன்னு பண்ணல, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். இப்போ சின்ன ஃப்ரைலேருந்து இந்த சைஸ் வரவே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த இதில் இறங்குனது. அது இல்லாமல் இந்த மாதிரி சைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற கஸ்டமர் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். ஆ, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க, நிறைய பேர் என்னோட இது பண்ணியிருக்காங்க, ஜி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன், ஜி நல்லாயிருக்கு, வெளியே இடத்த கலர் எட்டு வரணுங்க, நான் வாங்க இல்லை, உங்கள்கிட்ட எடுத்து போனால் நல்லாயிருக்கு. நான் ரொம்ப சொல்லி கொடுத்துருவேன், நம்மள்ட்ட லோ குவாலிட்டி ஃபிஷ்ஷும் இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷும் இருக்குது. நான் சொல்லி கொடுத்துருவேன், ஜி தான் ஜி இவ்வளோ இந்த குவாலிட்டிக்கு, இந்த ப்ரைஸுக்கு, இந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் ஹெட் வர வச்சு கொடுப்பீங்க? ஆமாங்க, ப்ரைஸ் முக்காசு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்து நிறைய அடி வாங்கிட்டேன். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிராமிங் தானே, அது ஒரு சூதாட்டம்தான். அதை வந்து எடுத்து போவாங்க, எட்டு வரும்னு நினைப்பாங்க, அப்புறம் அதே நம்ம கஸ்டமர்ஸ்னா இது கொடுத்துருவேன். எங்கிட்டையும் கொஞ்சம் ரீசெல்லர்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ரைஸ் கேட்பாங்க. அவங்கள்ட்ட மட்டும் நான் ஓன் பீடு மட்டும் கொடுப்பேன், இம்போர்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இம்போர்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பார்த்தீங்கன்னா 600-700 வந்துடும். அது கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வராது. அதனால இம்போர்ட் ஹெட்பாக்ஸ் எடுத்து போயிடுவாங்க. ஆனால் இம்போர்ட்னா நீங்கள் வாங்கி ஹெட்டு நல்லா வர வச்சு கொடுத்துருவீங்க? நான் காட்டுற பாருங்க. இப்போ இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடு, கரெக்டாக 2 நாள் தான் வந்துச்சுங்க. அதனால் பிடிச்சி கட்ட பாருங்க. ஆ, ஓகே. அது வந்து 2 நாள் தான் ஆச்சு. ஆமாங்க, இது 2 நாள் தான் ஆச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸ் தான் நடப்புமே எடுப்பேன் இம்போர்ட்டில். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இப்போ 8 மோல்ட் ஆயிருக்கு, நல்ல கலர். சைஸ் வந்து இது 1 inch ஒரு 1.2. ஓகே ஓகே. இப்போ பேர்ஸ் வர லைட் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி 8 எடுத்து தான் நம்ம க்ரூம் பண்ணுவோம். க்ரூம் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது. ஓகே. கொடுத்துருக்காங்களா? இப்போ நீங்கள் எந்த சைஸில் சேல் பண்ணுவீங்கன்னு அது இருக்குங்களா பிரதர்? இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணுற சைஸ் சேல்ஸ் பண்ணுறது, இந்த சைஸில் செல் பண்ணுவோம், இந்த சைஸாக செல் பண்ணுறது. ஜஸ்ட்டு நம்ம 1 inch 1.2 எடுப்போம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 1.5 inch இல்லைனா 2 inch இந்த சைஸ் தான். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நான் கையில் பிடிச்சிக்கலாம், ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நல்லா மாஸ்டர் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் பேல்ஸு பேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வேறு லெவலில் இருக்கும். இது என்ன வெரைட்டிங் பிரதர்? இது பார்த்தீங்கன்னா SRDங்க.
இது பார்த்தீங்கன்னா எட் பேர்ஸு எட் மார்க்கிங்கு எல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க. நம்ம இந்த சைஸ்லாம் கஸ்டமர் கொடுக்குறது முக்காசி இம்போர்ட்டர் எடுத்து எல்லாம் உங்களுக்கே தெரியும் லைஃப் சான்ஸ் வராது, அதிகபட்சம் வாழ்க்கை வராது, லைஃப் டைம் வராது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மீன் வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபேட் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபிஷ் எந்த ஃபிஷ்ஷும் இருக்காது. நம்ம இம்போர்ட்டன் ஒன்று எடுத்து கொடுத்தோம்னா 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு கலர் மாறாது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வயிறு உப்பாது, எதுவுமே ஆகாது. நம்மளும் கரெக்டாக டீமோம் பண்ணி டீட்டாக வச்சு பண்ணுறோம். இப்போ இம்போர்ட்டன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வருங்க வந்தீங்கன்னா கஸ்டமர் ஃபஸ்ட்டு அங்கேருந்து தாழ்ந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்ணி 3 நாள் குவாரண்ட் பண்ணுவாங்க. 3 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கடைக்கு எங்கேயுமே ரீசெல்லர்ஸ்க்கு அனுப்பிவிடுவாங்க. ரீசெல்லர்ஸ் அனுப்பினா அவன் என்ன பண்ணுவாங்க, அவன் 2 நாள் வச்சுருப்பான், 3 நாள் சேல்ஸ் பண்ணி போயிடுவான். அப்போ இந்த ஷார்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு இடம் மாறிட்டே இருக்கனால பார்த்தீங்கன்னா அது வந்து பயத்துலேயே இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் வீட்டில் வச்சு உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்கே இருக்க தண்ணிக்கு இங்கே இருக்க தண்ணிக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும், மீன் ரொம்ப சோகம் அப்படியே அடி வாங்கிடும். ஆனால் நம்ம எடுக்கிற இம்போர்ட் எப்படின்னா நம்மள்ட்ட 1.5 இன்ச்சில் அவர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் 1.2 1.5 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் எடுத்து வந்துடுவேன், எடுத்து வந்து நம்மள்ட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். அதாவது 15 நாள் 20 நாள் நம்ம குவாரண்ட் பண்ணி க்ரூம் பண்ணி நீட்டாக வந்து எந்த மீனுக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ஃபேட் ஆகாது, வயிறு உப்பாது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கஸ்டமர் நான் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் ரிசல்ட் பார்த்துட்டு அப்புறம் கொடுப்பீங்க, ரிசல்ட் பார்க்க முடியாது எந்த பீஸும். ஓகே, நீங்கள் இந்த ஒரு வெரைட்டியை மட்டும்தான் பண்ணுவீங்களா, வேறு எல்லா வெரைட்டியும் பண்ணுவீங்களா? இப்போ தாய் சிலுக்கு ஜிபி அந்த மாதிரி அதாங்க எல்லா வெரைட்டியும் நம்ம பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரைஸ் நம்ம பிடிக்கணும். நம்ம பேரண்ட் வீடியோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு, பார்த்துட்டு அந்த ரிசல்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ரிசல்ட் இருந்தீங்கன்னா ப்ரைஸ் பிடிச்சிருந்தா மட்டும்தான் எடுத்து நான் ரூம் பண்ணுவேன். எனக்கு பிடிக்காத ஃபஸ்ட்டில் எடுக்கவே மாட்டேன். ஃப்ரை எனக்கு இல்லாட்டி பட்சத்தை கூட நான் வெயிட் பண்ணி கூட பண்ணுவேன், ஆனால் எடுக்க மாட்டேன். ஓ ஓகேங்க ப்ரதர், அது ப்ரீவியஸ் பேட்சோட ரிசல்ட்ல பார்த்துட்டு அப்புறம் ரிசல்ட் பார்ப்பேன். ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 பீஸ் எடுப்பேன். அதிகமாக 10 பீஸ் எடுத்து அவங்கள நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஏன்னா முழுசா நம்பிக்கை சொன்னா நிறைய பேர் இந்த ஃப்ளவர் பிசினஸ் பண்ணிட்டாங்க, காட்டுறது ஒன்று வரது ஒன்றா இருக்கும். அதனால வந்து முக்கியம் நம்பிக்கை வைக்க மாட்டேன். எடுத்து நான் க்ரூம் பண்ணுவேன், க்ரூம் பண்ணி ரிசல்ட் வருது அப்படி தெரிஞ்சா மட்டும் நெக்ஸ்ட் டே ஒன்று 10 நாள் கழிச்சு அவட்டே நான் பல்காக இருக்கிற எல்லா ஃபைஸ் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகேங்க ப்ரதர், எல்லா ஃபைஸ் எடுத்து க்ரூம் பண்ணி அதுக்கு இந்த பெஸ்ட் ஆகுது அவர்கிட்ட தான் நான் கஸ்டமர் கொடுப்பேன். மிச்ச ஒஸ்ட் பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட் பார்க்குற சில சில பசங்க வருவாங்க, அவங்க வந்து 5 ரூபா 10 ரூபா சொல்லி கொடுத்துட்ருவாங்க. ஓகே உங்களுக்கு தர ஓகே. ஸோ அது அடுத்த ஒவ்வொரு மீனாக என்னென்ன இருக்குங்க அதை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்டு காட்டிடுங்க ப்ரதர். பார்த்தீங்கன்னா வாங்க, இதான் நம்ம பேரண்ட்டோட மெயில், இதான் நியூ கிங்குன்னு சொல்லுவாங்க. ஓ ஆ, அந்த பிளட் லைனில் அந்த பிளட் லைனில் வந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, 1.5 இன்ச் அந்த இன்ச்லேருந்து இப்போ இது வரி கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 90% பெட்லைட் மேல் ப்ரீட் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? ப்ரீட் பண்ணியிருக்கேங்க, நான் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆ ஓகே, அது நீங்களே இம்போர்ட்டர்லேருந்து ஃப்ரை எடுத்து வளர்த்தி ப்ரீட் பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க. ஓகே, இப்போ இதோட குட்டி கூட வந்து உங்களுக்கு இருக்கும் பாருங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு போன டைம் வந்து கரண்ட் கட் ஆச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி அடி வாங்கிருச்சு. ஒரே ஒரு குட்டி இருக்கும், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து சடன் ஆகி போச்சு. அதை வந்து கரண்ட்டு சடன் 1 நாள், அதுக்கப்புறம் இங்கே லைன் போனதுனால வந்து 1 நாள் வந்து இதாகி போச்சு, மொத்தமாக இதாகிடுச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 90% ஃபெட்டல் மீன். இதோட குட்டியை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும். அது இதுக்கு முன்னாடி வந்த பேட்சில் ஆமாங்க. இதோட குட்டியை ஃபுல்லாக இந்த கீழே மேலே எல்லாம் பாருங்க, மேலே ஒரு 40 பாட்டில்ஸ் இருக்கு, கீழே ஒரு 50 பாட்டில்ஸ் இருக்கு. நல்லா பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. இந்த நம்பர் பியூட் பண்ணுது. நம்ம ஒன்லி கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி ஃபீஸை நான் என்கரேஜ் பண்ணுறதில்லை. கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க, பேல்ஸு அந்த மாதிரி வருது. இனி போக போக பார்த்தீங்கன்னா ஹோம் பீடுக்கு சந்தாலும் கலர் டக்குன்னு வராது. ஏன்னா ஒரு 2 இன்ச் பக்கத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கலர் நல்லா வரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் இருந்தாலும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டுருது. ஆனால் இந்த டைமில் எதுவும் கெஸ் பண்ண முடியாதா? கெஸ் பண்ண முடியாதுங்க, நீங்கள் 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாது. 8 வருமா? ஆனால் இப்போ சில நேரம் கலர் இருக்கும் அப்புறம் வராது. அப்படி கெஸ் பண்ண முடியாது, 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்கள் 8 வருமா சொல்ல முடியும். ஆனால் இம்போர்ட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி கிடையாது, ஜஸ்ட்டு 1 இன்ச்சிலே நம்மளுக்கு 8 கலர் தெரிஞ்சிடும். இந்த மேலேருந்து நம்ம 100 மெயில் வச்சுருந்தோம், அந்த வீடியோ கூட சென்ட் பண்ணுறேன் பாருங்க. நம்ம ஃபார்ம் உருவான காரணமே அந்த மெயில் தான். ஜஸ்ட்டு 1.5 இன்ச்சில் அந்த குட்டி எடுத்து அதுலேருந்து சேர்ந்து சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் ஆச்சு, ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு. சாப்பாடு தான் ஒரு 6 to 7 இன்ச் பக்கம் வந்துடுச்சு. வந்தோடனே நானும் சரின்னு சொல்லிட்டு சரி நான் மேல்மட்டு தனியாக இருக்க சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் வாங்கி போட்டேன். 3 இன்ச்சில் ஃபீமேல் வாங்கி போட்டேன். வாங்கி போட்டு நான் அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் வந்து சரி பாட்டிசன் வச்சுட்டு வரோம், அதோட சரி வேறு எதுவும் பிரித்து விட மாட்டேன். ஏன்னா மேல் பெருசு திரும்பி அடிச்சிருச்சு இல்லை சாகடிச்சுன்னா மட்டும்தான் போயிடும். நம்ம பொறுத்த வரைக்கும் மீன் இறந்துட்டாலே ஒரு சங்கமாக போயிடும். அதனால சரி அப்படியே வச்சுருந்தேன்.
சரின்னு சொல்லிட்டு வெக்லே பண்ணிட்டே இருக்கேன். சரி வேணா விட்டு பார்ப்போமே, ஏன்னா தொடர்ந்து 6-7 டைம் வெக்லே பண்ணிருச்சு இந்த ஃபீமேல். அதனால சரி விட்டு பார்ப்போம்னு விட்டு பார்த்தேன். விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட், நல்லா குட்டிக்கெல்லாம் நல்லா வந்துச்சு. சரி இது எப்படா ரிசல்ட் வருமா அப்படின்னு ஒரு டவுட்டு. குட்டிங்க குட்டிங்க ரிசல்ட் வருமா அப்படின்னு நான் விற்கலை, எந்த குட்டியுமே ரிசல்ட் பார்க்காம விற்க மாட்டாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும். சரி சொல்லி விற்காம நானே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாஸ், இந்த மாதிரி டப்பா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாக்லேட் டப்பா, இதெல்லாம் 10 ரூபா 20 ரூபா டப்பா, இதுமாதிரி 10 டப்பா வாங்கி மொத்தமாக 48 குட்டி வந்துச்சு. ஏன்னா எனக்கு காப்பாற்றலாம் என்ன பண்ணுது, 48 குட்டி வந்துச்சு. இந்த மாதிரி டப்பாவில் போட்டேன், போட்டு சைஸ் பண்ணேன், நல்லா வந்துச்சு, கலர் வந்துச்சு, எண்ணெய் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம என்னடா பண்ண போட்டுட்டு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அண்ணனுக்கு கொடுத்தேன், அவர் எடுத்துகிட்டு போனார். ஜஸ்ட் 5 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனார், வேறு 5 ரூபாய்க்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் தான் விற்ற குட்டி. 5 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனார், எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வளர்த்துனாரு. நான் சொன்னேன் எல்லாமே சொல்லுவேன், ஏன்னா நம்ம வந்து 2 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கும் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஜி எக்ஸோ போடுங்க, எக்ஸோ ஒரிஜினல் இதை பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறமேட்டு ஒக்கிக்க நல்லா வந்துட்டுருச்சு, அவர் எக்ஸோ ஒக்கிக்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டார், ரிசல்ட் வேறு லெவல் வந்துச்சு. அப்புறம் பார்த்து ஒரு 4 பேர் கேட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5 ரூபா தான் சொன்னார், ஆனால் 5 ரூபாய்க்கு கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மீன் வந்து நான் என்ன காஸ்ட் வந்து எடுத்தோமோ அந்த காஸ்ட்டுக்கு தான் வந்து அவங்க மதிப்பாங்க. 5 ரூபாய்க்கு எடுத்தால் என்ன பண்ணுவீங்க, யாராக இருந்தாலும் 5 ரூபாய்க்கு எடுத்தால் வந்து எதுவும் மதிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் காஸ்ட்டு அவர் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்ல முடியாது நீங்கள் எப்படி இப்படி பண்ணிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்த்தீங்கன்னா 350 விற்றேன், ஒரு குட்டி 350 விற்றேன். விற்றன அவர் எடுத்துகிட்டு போனார், எடுத்துகிட்டு போனோடனே அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஃபீட்பேக்ஸ், குட்டினா குட்டி கிடையாது 8 பாப்ஸ் அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, அவங்களுக்கு எப்படி நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க உடல, அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஃபார்ம் ஆகி இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஃபியூச்சர் நிறைய பண்ணணும்னு ஐடியா இருக்கு.